ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இங்கிலீஷ் கிராமர்லேயே ரொம்ப ஈஸியான, பேசிக்கான, அதே டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராமர் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் இட்? டுடேஸ் டாபிக் இஸ் நவுன்ஸ். ஓகே, நவுன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் ஃபார் யூ. ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? எஸ். யோர் க்வெஸ்சன் இஸ், வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் இஸ் யுவர் நேம்? வாவ், ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. இட் வாஸ் அ க்யூட் நேம். And also, it was a cute noun. What? Whether my name is a noun? அப்படின் யோசிக்கிறீங்களா? Yes, of course. All our names are called nouns. Nouns are naming words. Nouns are name of person, places, all the animals and birds, fruits, vegetables and even the things. To make you understand better, shall we see some examples, cuties? Yeah. First, na sonnaliya, nouns are names of people, person, appdin sonnaliya. So, nama example la inge irundhu start pannalam. First example, neenga kuduthingale ungalaudaiya names. Nama name oru noun. நம்ம ஃபாதர், மதர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நேம், இது எல்லாமே நவுன்ஸ் தான். அண்ட் ஆல்சோ பிரதர், சிஸ்டர், அங்கிள், ஆண்ட், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், டீச்சர், டாக்டர், போலீஸ்மேன், இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுமே நவுன்ஸ் தான். Now shall we see some examples under the category places, cuties? Park, அப்புறம் beach, school, hospital, இந்த மாதிரி places உடைய namesும் nouns தான். Okay, நான் சொன்ன நவுனுடைய டெஃபினிஷன் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Nouns are naming words. Nouns are names of people, places, animals, birds, fruits, vegetables, things. இதெல்லாமே. Now shall we see some examples under the category animals, cuties? நீங்க இப்போ பிக்சர்ல பார்த்துட்டு இருக்க animal, leopard, elephant. இது எல்லாமே நவுன்ஸ். வை டோன்ட் யூ ட்ரை நேமிங் ஃபியூ மோர் அனிமல்ஸ்? வை டோன்ட் யூ ட்ரை சம் நவுன்ஸ்? கம் ஆன் சில்ட்ரன், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் அனிமல்? யா, தட்ஸ் ஈவன் எ நவுன். வெல் டன். ஆல்சோ பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற டாய்ஸ், cars, balls, இது எல்லாமே nouns. Okay குட்டீஸ், இவ்வளோ நேரம் எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டாக லிசன் பண்ணீங்க. உங்கள் எல்லாருக்கும் நவுன்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். So now let's have a small questioning session. Are you all ready, my dear குட்டீஸ்? First question, he eats mangoes. Can you identify the noun in this sentence? Okay cuties, idoda first word he. Is it a name of something? I don't think so. Second word eats. Is it a name of something? No, I don't think so. And the third word is mangoes. Is it a name of something?
Yes, it's a name of a fruit. So, இதில் noun என்ன? Mangoes. கரெக்டா சொன்னீங்க, very good. Okay, let's see another example now. Read the sentence. Tom runs fast. இதில் எது noun இருக்கும்? The first word is Tom. Tom, is it a name of something? Yes, it's a name of a person. So, naming words are called nouns. இதில் noun என்னமா? Tom. Very good. Okay, குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் nouns. உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய்.